வணக்கம். எல்லா சித்திரமணிகளுக்கும், எல்லா தொழில்களுக்கும், வாட்ஸ்அப் நேர்களுக்கும், மௌனர்களுக்கும், யூடியூப் நேர்களுக்கும், சப்ரேஷ்மர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், படிக்கும் மாணவர்களுக்கும், இந்த கல்விக்கு வாடிக்கையாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை திலக் பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா டூடர் டி சூர்யமூர்த்தி ஜோதிடர் கேள்விகளுக்கு முடிவான பதில் கொடுக்கப்படும், ஜோதிடம் கற்றுத்தரப்படும். மதுரை சென்னை புதுமை தொடர்பு உண்டு. செல்லி 88 70 56 46 பலனெடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் ஒரு மதுரையில் இருக்கும் போது ஒரு பெண் கேள்வி கேட்டிருக்காங்க, 1/11/2021 கேட்டிருக்காங்க மதுரையில். அப்ப எனக்கு வேலை நிமித்தம் காரணமாக என்னால் பார்க்க முடியவில்லை உடனடியாக. வேலை பழுது நிறைய இருந்ததுனால இன்னைக்கு அதை பார்க்கிறேன். பூரா 1வது பாதம் சிம்ம ராசி, துலாதகணம், சுக்கரோடு குருசார் குருசார் கேசப்பு, சுக்கரோடு இருப்பு 5 வருஷம் செய்வதாக 9 நாள். கேள்வி பெண்ணன் மதுரை கேட்ட நேரத்திற்கு ஆர்த்தி ஜாதகம் போடப்பட்டிருக்கிறது. நான் காதல் நிலவரம், திருமணம் எப்பொழுது நடக்கும், நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ராசி கட்டம். துலாதகணம் லக்னத்திலே சூரியன் செவ்வாய், 2 கேது, 3 சுக்கிரன், 4 குருசனி, 7 ராகு, 8 ராகு, 11 சந்திரன், 12 புதன். சூரியன் 2வது பாவத்தில் உள்ளார், சந்திரன் 10 இருக்கிறார், செவ்வாய் 12 இருக்கிறார், புதன் 2 இருக்கிறார், குரு 4 இருக்கிறார், சுக்கிரன் 2 இருக்கிறார், சனி 3 இருக்கிறார், ராகு 7 இருக்கிறார், கேது 1 இருக்கிறார். ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் வேறு, பாவத்திலிருக்கக்கூடிய கிரகங்கள் வேறு. பாவத்திலிருக்கக்கூடிய கிரகங்கள் தான் பலன். சூரியன் சுக்கரன் ராஜித்தார் கேது செம்பு, சந்திரன் சூரியன் சுக்கரன் சனி செம்பு, செவ்வாய் சுக்கரன் ராஜித்தார் ராகி செம்பு, புதன் புதன் செவ்வாய் சனி செம்பு, குரு சனி வீட்டில் செவ்வாய் சனி செம்பு, சுக்குரன் குரு வீட்டில் கேது சுக்குரன் செம்பு, சனி சனி வீட்டில் ராகு செம்பு, ராகு சுக்குருடைய கேது செம்பு, கேது செவ்வாய் சனி தான் கேது செம்பு. சூரியன் செப்ராடா வரலா, சந்திரன் செப்ராடா வரலா, செவ்வாய் செப்ராடா வரலா, புதன் 3 செப்ராடு, குரு 6 செப்ராடு, சுக்கிரன் செப்ராடா வரலா, சனி வரலா, ராகு 2/8 செப்ராடு, கேது 1/8 செப்ராடு. சூரியன் 2வது பாதத்தில் இருக்கான், சந்திரன் 10 இருக்கான், செவ்வாய் 12 இருக்கான், புதன் 12 இருக்கான், குரு 4 இருக்கான், சுக்கிரன் 2 இருக்கான், சனி 3 இருக்கான், ராகு 7 இருக்கான், கேது 1 இருக்கான். சூரியன் சார் ராகு 2/8, சூரிய சம்பு கேது 1/7, சந்திரன் என்ன சுக்கரன் சனி, சுக்கரன் என்ன சனி 3, செவ்வாய் ராகு ராகு 2/8, 2/8, புதன் வந்து செவ்வாய் சனி 12/3, குரு வந்து செவ்வாய் சனி 12/3, சுக்கரன் கேது சுக்கரன் 1/7, 2, சனி வந்து சந்திரன் ராகு 10/2/8, ராகு சூரியன் கேளு 12/1, கேளு சனி சார் கேளு 3/1. ஆரம்பிச்சிருக்கு
ரெண்டாவது விஷயத்துல கேட்டைய ஆரம்பிச்சிருக்கு ராஜசபு புதன் செவசப்ப. மூணாவது வந்து தனுசுல ஆரம்பிச்சிருக்க பூராடத்தில் ஆரம்பிச்சிருக்க புதன் செப்பு புதன் செவசப்ப. நாலாவது மகரத்தில் ஆரம்பிச்சிருக்க அவிட்டத்தில் ஆரம்பிச்சிருக்க ராஜசப்பு குரு செப்சப்ப. அஞ்சாவது கும்பத்தில் ஆரம்பிச்சிருக்க பூர்ட்டாயில் ஆரம்பிச்சிருக்க கேது செப்பு புதன் செவசப்ப. ஆறாவது மீனம் ரேவையில் ஆரம்பிச்சிருக்க குரு செப்பு ராஜசப் செப்பு. ஏழாவது மேசம் பழனியில் ஆரம்பிச்சிருக்கு கேது செப்பு ராஜசப் செப்பு. எட்டாவது டிசம்பர் மிருதத்தில் ஆரம்பிச்சிருக்கு ராஜசப்பு புதன் செவசப்பு. ஒன்பாவது மிருதத்தில் ஆரம்பிச்சிருக்கு புறப்புசத்தில் ஆரம்பிச்சிருக்கு புதன் செப்பு கேது செவசப்பு. பத்தாவது கடலில் ஆரம்பிச்சிருக்கு ஆயுத லட்சத்தில் ஆரம்பிச்சிருக்கு ராஜசப்பு குரு செவசப்பு. பதினாறு சிம்மத்தில் பூரத்தில் ஆரம்பிச்சிருக்கு கேது செப்பு சரி செவசப்பு. பன்னெண்டாவது கன்னியில் ஆரம்பிச்சிருக்கு சித்தரில் ஆரம்பிச்சிருக்கு குரு செப்பு ராஜசப்பு. இது லக்கணம், இது நட்சத்திரம், இது சப்ராடு, இது சப்சப்ராடு, இது ராசி கட்டம், இது பாவகம், இது கிரகம் நின்ற ராசப்பு, இது எந்த பாவத்துக்கு சப்ராடு, எந்த பாவத்தில் இருக்காது கொடுத்துருக்கேன், அவர் நின்ற ராசப்பு மொத்தம் டோட்டல் குறியாச்சு. ஒன்று சப்ராடு கேளு, ஒன்று கேள்வி ஒன்று சப்பு ஒன்று, நின்ற சனி மூணு, சப்பு கேளு ஒன்று இருப்பேன் கேள்வி ஓகே. காரணம் நடக்கும், திருமணம் நடக்கும், உறுதி என்பது லக்னம் காட்டி விட்டது. நடப்பு சுக்கரன் ஒன்னஞ்சேழு தசாரணும் ஓகே செய்து விட்டார். நடப்பு சனி ரெண்டு நாள் எட்டு பத்து, நடப்பதின செவ்வா ரெண்டு நாள் எட்டு பத்து, இது அஞ்சாம் பாவம் அடிபட்டு விட்டதுனால் அஞ்சு பதினொன்று அடிபட்டு விட்டதால் காதலர்கள் பிரச்சனை ஏற்படும், இரு வீட்டார்களும் உச்சு வர மாட்டார்கள், போராட்டமாக இருக்கும் என்பது இந்த தசாபுஜாந்திரம் காட்டுகிறது. பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை காலையில் பிரச்சனை உண்டாகும், இரு வீட்டாரும் பிரச்சனை பண்ணுவார்கள். பதினொன்று மணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் காலநிலை சரியாகிவிடும், இரு வீட்டாரும் ஒற்று வருவார்கள், சனீசன் போர்மிஞ்சி புதனம் தரால். பதினொன்று மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் சனீசன் போர்மிஞ்சி சுக்கராந்திரம். இருவிட்டாரும் திருமணம் பேசி முடிப்பார்கள். நாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொருள் திருமணம் நடைபெறும், சனிசே போன்று சுக்கராந்திரத்தில் நடைபெறும். கேட்ட கேள்வி காலதாக நடப்பதை காட்டுகிறது. கவலைப்படாதீர்கள், காலத்தை ஓட்டுங்கள், காலம் வரும்பொழுதுதான் கணியும். இப்பே ஆத்திரப்பட்டால் பலன் கிடைக்காது. இப்பே நீ முடிவு பண்ணினா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவீங்க, பிரிஞ்சு வந்தீங்கன்னா திரும்பி இந்த வாய்ப்பு ஏற்படாது. ஆகையால் பொறுமையாக இருங்கள், விதானத்தை கடைபிடிங்கள், நன்மையே நடக்கும். அது வரைக்கும் விட்டு விட்டு அவரிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு கொண்டே இருங்கள், இந்த காரியம் நிறைவேறும். சப்ரைஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க, யூடியூப்ல போட்டுருவேன், கெட்போன் வச்சு கேளுங்க, கேட்கல புரியல பேசுங்க, இன்னும் விளக்கம் தருவேன். சப்ராடு மாணவர்களுக்கும் கேபி மாணவர்களுக்கும் பாஸ்கரா மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் சொல்லணுமா என்ன, ஒரு மாதம் படிச்சீங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லலாம், படிக்க வாருங்கள். எந்த கேள்விகளும் கொண்டு வாங்க, முன்னாள் உண்மையான பதிலை சரியாக தந்து விடுவேன். வணக்கம், நன்றி.